வணக்கம். டாக்டர் கமலேஸ்வரர் பேசுகிறேன். சாப்பாடு இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. உயிர் வாழறதுக்கு அன்னம் சாப்பிட்றது முக்கியமான அம்சத்தில் ஒன்று. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் கங்கை பாட்டி அப்பாவோட அம்மா சூப்பராக சமைப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிஸ்டமேட்டிக் மெத்தடிக்கலாக சமைப்பாங்க. அவங்க முறுக்கு சொட்டு அச்சு வர்த்த மாதிரி இருக்கும். வழுவழு வழுவழுன்னு எப்படி தான் பண்ணுவாங்களோ அந்த காலத்தில். பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நல்லா இருக்கும். பால் காய்ச்சதும் அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் மூணு மாடு வச்சுருந்தோம், சீமை பசு அந்த மாதிரி. ஸோ நாங்கள் பாலும் வெளியில் வாங்கினதில்லை, வெண்ணெயோ நெய்யோ வெளியில் வாங்க மாட்டோம். எல்லாம் எங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த வெண்ணெய் எடுக்கிறச்சு அப்பா வந்து ஒரு கையில் அள்ளிட்டு போய் வாயில் போட்டு போயிடுவாள். ஐயோ அள்ளிண்டி போராண்டி போராண்டின்னு எங்கள் பாட்டு சொல்லுவாள். அதே மாதிரி ஆடையும் அப்பா அப்படியே கரண்டியில் அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாள். ஹி லவ்ஸ் டு டேக் ஆல் தட் நோ இந்த ஆல் த மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எங்கள் பாட்டி வந்து நாங்கள் பட்சணங்கள் வெளியில் வாங்கினதே கிடையாது, வெளியில் விற்கிறாங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா எல்லாமே இன் ஹவுஸ் தான், வீட்டில் தான் எல்லாத்தையும் அரைச்சி பொடி பண்ணி அது பண்ணி அது பண்ணி அந்த முறுக்கு சுட்டாங்கன்னா அச்சு தோற்று போயிடும். அந்த அச்சில் போட்டு கொடுக்குறத கூட கடையில் கொடுக்குறது ஒன்று ஒன்று கொஞ்சம் அப்படி கோணலாவோ அப்படி இப்படி இருக்கும். எங்கள் பாட்டி முறுக்கு சுட்டாங்கன்னா அப்படியே அப்படியே அச்சில் அப்படியே போட்டு எடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் எவ்ரி திங் ஷீல்டும் அது அதிர்சத்தோடு மிக்சர்லேருந்து எல்லாமே அந்த பெரிய வடையிலேருந்து எல்லாமே ஷி வில் டூ அட் ஹோம் ஒன்லி. வெளியில் நாங்கள் வாங்கினதெல்லாம் அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஐயோ நம்ம எல்லாம் கற்றுக்காமல் போயிட்டோமே, எல்லாமே போச்சு, இனிமேல் நினச்சா கூட கற்றுக்க முடியுது அவங்கக்கிட்டேருந்து. இதே மாதிரி இன்னொரு பாட்டு இந்த மாதிரி போடுறவங்க இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும். அவ்வளோ செம்மையாக இருக்கும் ஒன்று ஒன்றும். அந்த மாதிரி எங்கள் பாட்டி வந்து சாப்பாடு எல்லாம் பண்ணுறதுனால அவங்க சமையல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு ஷிவலி டோனி ஒன்ஸ் அ டே, ஸோ ஃபுல்லாக சாயந்தரம் வச்சுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து மெதுவாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது வந்து எனக்கு தயிர் சாதம் பெஸ்ட்டு, ஈஸி, ஒன்றும் பண்ண வேண்டாம். முக்காசு எதுவுமே இல்லைன்னா சாதம் தயிர் கொஞ்சம் உப்பு போட்டு கையில் எடுத்துகிட்டு போயிட்டேன் அந்த மாதிரி. அதுவே ஐ லைக் பிரியாணி சாதம், ஸ்பெஷலி ஐ லைக் ஆப்பம் வித் குருமா இல்லை பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும். வித் எனி திங் பிரியாணி சாதத்தோட பன்னீர் பட்டர் மசாலா ஸ்பெஷலி இன் ஓப்பன் அக்ராஸ் த ரோடு தே டூ வெரி நைஸ்லி, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சில இடத்துல எனக்கு சாம்பார் சாதமும் பிடிக்கும். என் அப்பாவுக்கு முருங்கைக்காய் அதுவும் பூண்டு வெங்காயம் போட்டால் இது அப்பா பூண்டு பிடிச்சுட்டே இருப்பாள். இது சின்ன குட்டி வெங்காயம் பிடிச்சுட்டே இருப்பாள். ஸோ அந்த பூண்டு வெங்காயமும் போட்டால் புளிக்குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் எப்போதுமே உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும், அது கிட்டும் போகாது, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு தயிர் சாதம் மட்டும் இருந்தால் நான் உயிர் வளர்ந்துடுவேன் அந்த மாதிரி.